பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சீதாம்மா. சொல்லுங்க சீதாம்மா, எப்படி இருக்க? இருக்கேன் சீதாம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா தான் இருக்கேன் சீதாம்மா. படிக்கல. சும்மா உட்கார்ந்திருக்கியா? ஆமா. இல்ல கீர்த்தி, நீ பொய் சொல்ற. எப்ப ஒரு பொண்ணு திக்கி திக்கி பேசுறாளோ அப்ப அவ பொய் சொல்றான்னு தெரியாத அளவுக்கு நான் மக்கு இல்ல. பக்கத்துல வாசுகி இருக்காளா? ஆமா சீதாம்மா. தனியா வா, கொஞ்சம் பேசணும். எங்க போறா? என்னமா? பக்கத்துல வாசுகி இருக்கா போல, அதான் தயங்கி தயங்கி பேசிட்டு இருந்தா. தனியா வர சொல்லிருக்கேன். சொல்லுங்க சீதாம்மா. படிக்கிறியா இல்லையா? நேரம் கிடைக்கிறப்ப படிக்கிறேன். இத பாரு, கொஞ்சம் கஷ்டத்தோட கஷ்டமா படிச்சிருமா. கண்டிப்பா சீதாம்மா. அப்புறம் வேற என்ன விஷயம்? அப்பா நல்லா இருக்காரா? ஜானுக்குட்டி நல்லா இருக்காளா? எல்லாருமே நல்லா இருக்கும். பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு போலான்னு இருக்கோம் கீர்த்தி. ஊருக்கா? ஆமா, நம்ம பூர்வீக வீடு இருக்குல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருக்கு சீதாம்மா, ரொம்ப லைட்டா ஞாபகம் இருக்கு. போட்டோஸ்லயும் பாத்திருக்கல்ல. என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்களா? நீயும் வரணும். நானா? நான் எப்படி? நீங்க போயிட்டு வாங்க சீதாம்மா, ஊருக்கு போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. என்ன விளையாடுறியா? நீயும் வரணும்னு சொல்ற, வீடியோ கால் போடுங்கன்னு சொல்ற. இல்ல சீதாம்மா, நான் வந்தா அது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாம் உன்னை கூப்பிடுறோம், நீ வர மாட்டேன்னு சொல்ற. நாங்க இல்லனா அப்பா கூப்பிட்டாரா? அவர் என் மேல கோவமா தானே இருப்பாரு. கோவம்? என்ன கோவம்? அப்பாவுக்கு உன் மேல கோவம் எல்லாம் இல்ல. அண்ணன் தான் உன்னை கூப்பிட சொன்னதே. கண்டிப்பா நீ வரணும். நிஜமாவா? ஆமான்னு சொல்ற, நீ நம்ப மாட்டியா? அப்பாவே சொல்லிட்டாருல்ல. கண்டிப்பா வரேன் சீதாம்மா, நான் வருவேன். ரொம்ப சந்தோஷம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஜானுக்குட்டியை தான் பாக்கணும் போல இருக்கு. அதுக்கு என்ன? ஜானுக்குட்டியை உனக்கு எப்பெல்லாம் பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து பாத்துட்டு போ. இல்ல சீதாம்மா, அடிக்கடி எப்படி வர முடியும்? கூப்பிட்டு வரதுக்கு யாராச்சும் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நான் வேணா கார் அனுப்பி வைக்கிறேன். எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப எனக்கு போன் பண்ணு. சீதாம்மா, ஸ்பீக்கர்ல போடுங்க. இல்ல பரவாயில்ல சீதாம்மா, ஊருக்கு போறப்ப பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு சீதாம்மா, ஊருக்கு வரப்பெல்லாம் ஜானுவ நான் தான் வச்சிருப்பேன், சரியா? பின்ன அத்தைக்காரி நீதான் மருமகள பாத்துக்கணும், உனக்கும் வேலை வேண்டாமா? ஜானு வாய திறந்த எப்ப அத்தைன்னு கூப்பிடுவான்னு இருக்கு. சீக்கிரமா கூப்பிட்டுருவா. அப்புறம் கீர்த்தி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க சீதாம்மா. ஊருக்கு நீ மட்டும் வந்தா போதும். நான் மட்டுமா? ஆமா கீர்த்தி, மனோவை கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்ல. இப்ப கூட பாரு, வாசுகியும் மனோவும் வந்தாங்க, தேவையில்லாம வாயை விட்டு சங்கவிக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. பிரச்சனையா? தெரியாத உனக்கு, வாசுகி துணிமணி எடுத்துட்டு போறதுக்காக இங்க வந்தாளே. ஆமா அது தெரியும், ஆனா துணி எதுவும் எடுத்துட்டு வரல. வந்த கொஞ்ச நேரம் போர்வைய போத்திட்டு கம்மன் உட்கார்ந்திருந்தாங்க, அப்புறம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னே புரியல. அதை ஏன் கேக்குற? அவளை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்ல. இங்க வந்து சங்கவி கூட வெளிநாட்டுக்கு போறேன்னு ஏன் பொய் சொன்னேன்னு ஆதி கிட்ட கத்திக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து சங்கவி வந்துட்டாளா? அத கேட்டு அவளுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. ஹாஸ்பிடல்ல சேக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அச்சோ, சங்கவி இப்ப எப்படி இருக்கா? அவ நல்லாயிட்டா கீர்த்தி, அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பெல்லாம் வந்தாலே பிரச்சனையோட தான் வாசுகி வரா, அதனாலதான் சொல்றேன். புரியுது சீதாம்மா, ஆனா எப்படி? அட்லீஸ்ட் மனோ வச்சு வந்தாதானே சரியா வரும். சரி வர சொல்லுங்க. சரி கீர்த்தி, பாத்துக்கோ. மனோ வேணா வரட்டும், ஆனா பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லி கூட்டிட்டு வா. ஓகே சீதாம்மா. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி கீர்த்தி. என்ன, ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பவித்ரா தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னானா? சொல்லுமா.
உங்களுக்கு ஊருக்கு போலான்னு பிளான் பண்ணோம்ல. ஆமா, அதுல ஏதாவது மாற்றமா? இல்ல மாமா, நம்ம கூட கீர்த்தியும் வந்தா நல்லா இருக்கும்னு நானும் சீதாமாவும் பேசிட்டு இருந்தோம். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். கேக்கலானு வந்தீங்களா இல்ல கீர்த்தி வரானு சொல்லிட்டு போக வந்தீங்களா? நாம குடும்பமா பொங்கல் கொண்டாட போறோம். கீர்த்தியை மட்டும் விட்டுட்டு போனா சரியா இருக்காது. அவளை நீங்க கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அவளும் தாராளமா வரட்டும். தேங்க்ஸ் மாமா. நானும் சீதாமாவும் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறோம். ஆ பவித்ரா, கீர்த்தி மட்டும் தானே வருவா? வாசுகி வந்தா அவளால சும்மா இருக்க முடியாது. எதை வச்சு பிரச்சனையை ஆரம்பிக்கலான்னு எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவளை வச்சுக்கிட்டு நம்மளால சந்தோஷமா ஒரு நாள் கிழமையை கூட கொண்டாட முடியாது. கீர்த்தியை மட்டும் கிளம்பி வர சொல்லுமா. அண்ணா, மனோவும் கூட வருவானா? மனோவா? அவனையும் எனக்கு பார்க்க பிடிக்கல சீதா. அவனும் அவங்க அம்மாவுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவன் இல்லை. நீ கீர்த்தியை மட்டும் வர சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. வேணும்னா பூபதி வரட்டும். மாமா, கீர்த்தி இப்ப அவ மாமியார் வீட்ல இருக்கா. நாம அவளை பொங்கலுக்கு கூப்பிடுறோம், அதுவும் இது அவளுக்கு தல பொங்கல். அவளை கூப்பிடும் போது நீ மட்டும் தனியாவான்னு சொன்னா நல்லா இருக்காது மாமா. அப்படியே நாம அவகிட்ட சொன்னாலும் அவ மட்டும் எப்படி தனியா வருவா? வாசிக்கு சித்திக்கிட்டயும் மனோ கிட்டயும் என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு எப்படி சொல்லுவா மாமா? ஒரு பொண்ணு பிறந்த வீட்டை மாமியார் வீட்லயும் மாமியார் வீட்டை பிறந்த வீட்லயும் விட்டு கொடுக்காம இருக்கிறதே அவளுக்கு பெரிய சவால் மாமா. கீர்த்திக்கு நாம் அந்த தர்ம சங்கடத்தை தர வேண்டாம். கீர்த்திக்காக நம்ம மனோவையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நீ சொல்றதும் சரிதாம்மா. கீர்த்தி பாவம்தான், அவளால யாரையும் விட்டு கொடுக்கவும் முடியாது. சின்ன பொண்ணு வேற, எப்படி அவளை கூப்பிடணுமோ கூப்பிடு. பொங்கல் கொண்டாட போற இடத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதான் எனக்கு வேணும். சரி மாமா. அப்புறம் சீதா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒன்னா போறோம். நம்ம அரவிந்தையும் கூப்பிடலாமா? டாக்டர் தானே மாமா? நிச்சயமா கூப்பிடலாம். அவர் எனக்கு யாருமே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம அவரையும் கூட்டிட்டு போனா சந்தோஷப்படுவாரு. சரியா சொன்னமா. நான் இப்பவே அரவிந்துக்கு போன் போட்டு கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். ஃப்ரீயா இருந்தா பேசலாமா அரவிந்த்? ஒரு விஷயம் பேசணும். பேசலாம் சார், சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட எங்க பூர்வீக வீட்டுக்கு போறோம். அது ஒரு கிராமம். நாங்க போகும்போது உன்னையும் கூட்டு போகணும்னு நினைக்கிறோம்.